கிரிக்கெட்ல சொல்லுவாங்க எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதை விட ரொம்ப அதிகமான அன்பிரடிக்டபிள் வந்து பங்குச்சந்தை தான். நீங்கள் சொன்ன மாதிரி 336 புள்ளிகள் சரிந்திருந்த பங்குச்சந்தை இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றத்தில் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் ஆரம்பித்தோம், உங்களுடைய கேள்வியும் அது தொடர்பாகவே இருக்குது. அதுக்கு முதல்ல உங்களுடைய கேள்விக்கு பதிலை பார்த்துட்டு நம்ம அதை பார்ப்போம், சொல்லுங்கள். இப்போ ராகவனை வந்து அவங்க கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த நிலைக்கு சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா கடந்த வெள்ளிக்கிழமையில் வந்து ஜிடிபியினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி பொதுவாக கருத்து கணிப்பில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 4.2% இருக்கும், குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை காரணம் காட்டி பங்குச்சந்தை வந்து சர்வே சந்தித்தது. ஆனால் அது மார்க்கெட் க்ளோசிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் 4.5% ஜிடிபி இருந்தது. ஆனால் இந்த 2 நாட்களாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாக பொருளாதார மந்த நிலை, ஜிடிபி வந்து குறைஞ்சிருக்கு, இது போன்ற ஒரு நெகட்டிவ் இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆனாலும் பங்குச்சந்தை வந்து இன்றைக்கி உயர்ந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கும்போது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நம்ம நாட்டினுடைய ஜிடிபி இருந்தால் கூட இது வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி அப்படிங்கிறது தான். உலகம் மீறி வளர்ந்துருக்கு, அதாவது உலகம் வந்து பொருளாதாரத்தில் வந்து மந்த நிலைமை இருந்தால் கூட நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த அளவுக்கு இந்த கஷ்ட காலத்திலையும் வந்து இவ்வளவு இருக்கு அப்படிங்கும் போது கரெக்டா சொல்லுது, ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி அப்படிங்கறதான் பார்க்கலாம். ஆமா, அது நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு எதிர்பாராத ஒரு துயரம் வரும்பொழுதுதான் ஷாக் அதிகமாக இருக்கும். இது ஏற்கனவே எதிர்பார்த்தது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி 4.2 நாளுக்கு கூட போயிடும் அப்படின்னு சொன்னீங்க, 4.5 அப்படின்னு வந்திருக்கு. இதே மாதிரி போன குவார்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துல 4.9 இருந்திருக்கு. அதுக்கு முதல் போன வருடத்துல இதே 2வது குவார்டர்ல பாத்தீங்கன்னா 6.9 இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய உலக சூழ்நிலைகள்ல எல்லா இடத்துலயுமே மந்த நிலை தான் இருக்கு. அப்ப இன்னும் கூட டவுன் கிரேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில அந்த மோசம்னு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் உயரா வந்திருக்கு. அதுவே ஒரு நல்ல ஒரு திருப்திகரமாக. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டியினுடைய இது வந்து நேத்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, அது வந்து கடந்த மாதத்தை விட 6% அதிகமா இருக்கு. கரெக்ட். சோ இப்போ வந்து ஜிடிபியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் காலாண்டுக்கு தான் வந்து நமக்கு வந்து ஜிடிபின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 2 மாதங்களுக்குள்ள நிதியமைச்சர் வந்து நிறைய மாற்றங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம் பங்குச்சந்தையினுடைய, அதாவது நீண்டகால அடிப்படையில் இன்னும் நிறைய. ஆமாம், அது சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த இது ஏற்கனவே எதிர்பார்த்தது ஜிடிபி க்ரோத் குறைவாக இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடுதல். அதே போல ஜிஎஸ்டி கலெக்ஷன் கடந்த 3 குவார்டரா குறைந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,03,000 கோடி ரூபாய் வந்து கலெக்ட் ஆயிருக்கு. இது வந்து 2017 வந்து ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டதுல இருந்து இது ஒரு 3வது ஹையஸ்ட் இந்த பணம் வசூல். ஏன்னா 98-97 ரிவர்ஸ்ல 1 லட்சத்தை கூட தொடாம இருந்தது லெவல்ல, 1 லட்சத்தை தாண்டி ஒரு ஹையஸ்ட் லெவல் வந்ததுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தும் போது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து 18% 20% அதிக ஜிஎஸ்டி இருந்தது. ஆமா, அதுக்கப்புறம் நிறைய பொருட்களுக்கு வந்து நிறைய சேவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க, ஜிஎஸ்டி வந்து நீக்கிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இப்ப 1 லட்சத்துக்கு மேல வைக்கிறேன் அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுகிறது. அதாவது எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு செயல்பாடே இல்லாம எந்த விதமான விற்பனையும் மந்தநிலையா இருக்கு தேங்கி போயிடுச்சு அப்படிங்கிறது இல்ல. எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே இவங்க சொன்ன மாதிரி இதை நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்லும் பொழுது இது வந்து ஒரு ரெசஷன் சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் முற்றிலுமாக இது வந்து ஒரு பொருளாதார மந்த நிலைன்னு சொல்லி முடங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்ன தடங்கல்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு வளர்ச்சியோட குறைவு கண்டிப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப நம்ம சென்செக்ஸ் எப்படி போயிருக்கு அப்படிங்கிற நேற்று இதெல்லாம்